வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி உளுத்தம் பொங்கல். பாரம்பரியமான ரெசிபி இது, ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. இடுப்பு எலும்ப வலுவாக்கும் இந்த உளுத்தம் பொங்கல். சின்ன வயசு பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு இது ரொம்ப ஏற்ற உணவு. நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு இலுப்பு சட்டி காய வச்சு அதில் கருப்பு உளுந்து, அதாவது உடச்ச உளுந்து, அதை போட்டு வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாது, அப்போ உளுந்து வந்து வேகிறதுக்கு கஷ்டமாயிரும். அதனால் லேசாக செவந்தால் போதும், நல்ல வாசனை வரணும். இப்போ நல்ல வாசனை வந்தாச்சு பாருங்கள், இந்த அளவு வறுபட்டால் போதும். நம்ம தொலி உளுந்து யூஸ் பண்ணுறதுனால தான் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். இப்போ இதே இலுப்பு சட்டியில் நெய் விட்டு நெய் நல்லா சூடாகட்டும். நெய் சூடானதும் அதில் வந்து மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு நல்லா வறுபடணும், வெடிச்சு வரணும். இப்போ மிளகு வெடிக்க தொடங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் ஜீரகம் சேர்த்துப்போம். ஜீரகமும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஜீரகம் பொரிஞ்சு வந்தாச்சு. இப்போ இதை அடுப்பிலேருந்து இறக்கிடலாம். ஏற்கனவே நான் ஒரு குக்கரில் தேவையான அளவு தண்ணி விட்டு வச்சுருக்கேன், அதில் இதை மாற்றிப்போம். இப்போ பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியை இதில் சேர்த்துக்கிறேன். வறுத்து வச்சுருக்கிற உளுத்தம் பருப்பு, நல்லா களைஞ்சி வச்சுருக்கிற அரிசி, இது எல்லாத்தையும் சேர்த்துப்போம். இப்போ அரிசியும் உளுந்தும் சேர்ந்து ஒரு பங்குன்னா நீங்கள் வந்து 3/4 பங்கு தண்ணி எடுத்துக்கணும். அதுதான் அளவு, அப்போ தான் கரெக்டாக வேகும். ஒரு பங்கு அரிசிக்கு 1/2 பங்கு உளுந்து. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா இதில் வந்து ஒரு 4 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அது ரெண்டும் சேர்த்துக்கல. இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். குக்கரோட வெயிட்டு போட்டு உங்கள் குக்கருக்கு தகுந்த அளவு எத்தனை விசில் விடணுமோ அத்தனை விசில் விட்டுக்கோங்க. எனக்கு வந்து நான் 2 சவுண்டு விட்டுக்கிறேன். 2 சவுண்டுக்கே நல்லா குழஞ்சிரும். உங்களுக்கு 4ஓ 5ஓ வேணும்னா அது உங்கள் குக்கரை பொறுத்து நீங்கள் அந்த அளவு சவுண்டு விட்டுக்கோங்க. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி லைட்டாக இதை கலந்து விட்டுருவோம். அப்படியே மேஷும் பண்ணிடலாம். ஏன்னா பொங்கல்ங்கிறதுனால இது கொஞ்சம் குழைவாக இருக்கணும். இப்போ நம்மளுக்கு ஹெல்தியான டேஸ்டியான உளுத்தம் பொங்கல் தயார். உளுத்தம் பொங்கலுக்கு எள்ளு சட்னி நல்ல காம்பினேஷன். நான் இன்றைக்கி எள்ளு சட்னியோடு சர்வ் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாரம் 1 நாள் நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது, அதுலேயும் 15 பருவத்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் செஞ்சு கொடுத்து அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை அனுபவித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றினா உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.